இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோல்டிங்ல எப்படி புள்ளி போடலாங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, மோல்டிங்ல ஏன் புள்ளி போடுறாங்கன்னா, நம்ம வந்து சென்ட்ரிங் அடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க வந்து மட்டமாக தான் அடிச்சிருப்பாங்க, ஆனால் அதில் வந்து சில ஜாயிண்ட்லலாம் கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அதில் நம்ம ஷீட் சில இடத்துல இறங்கி இருக்கும், கொஞ்சம் மோடு பள்ளமாக இருக்கும், அதை வந்து சமமாக பூசத்துக்காக தான் நம்ம வந்து இப்போ புள்ளி போட போகிறோம். சரிங்களா, அந்த புள்ளி நம்ம எப்படி போடலாங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லித்தரேன், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் உங்களுக்காக அங்கே மேலே போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சேஃப்டி பொருள் இருக்குன்றத சொல்லி கொடுத்துட்றேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை பண்ணாதீங்க, மேலே சீலிங்கில் வந்து இது பண்ணாதீங்க, டாட் போடாதீங்க. முதல்ல நோஸ் கவர் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமாக வரும், நீங்கள் அங்கே கிரைண்டிங் பண்ணுறப்போ வந்து ஓவராக டஸ்ட்டு வரும், அதை வந்து நீங்கள் சுவாசிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு நோஸ் கவர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சவுண்டு பயங்கரமாக வருங்க மிஷினில் நம்ம பண்ணுற ஒர்க்கில் டக் டக்குன்னு சொல்லிவிட்டு, அதுக்காக என்ன பண்ணுன்னா ஒரு எக்ஸெட்டோ இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஏர் இதுவோ வாங்கிக்கோங்க, சத்தம் அதிகமாக கேட்காம இருக்கிறதுக்கு. க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க, வேணும்னா க்ளவுஸ் வாங்கிக்கோங்க, க்ளவுஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் காகிள்ஸ் வாங்கிக்கோங்க, ஏன்னா டஸ்ட்டு வந்து நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக காகிள்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் மிஷின் இருக்குது, மிஷினில் வந்து எப்போவுமே இங்கே பாருங்கள் சேஃப்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள், அதை போடாமல் யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போது போடலை, நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பாருங்கள் டபுள் ஹேண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்போவுமே வீல் வச்சுட்டு ஹேண்ட் லாக் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த லாக் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தலையில் டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக டவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக் பாக்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, சீலிங்கில் எப்படி புள்ளி போடலான்றதை சொல்லித்தரேன். மோல்டிங்கில் இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணோம், புள்ளி போட்டு பூச போகிறோம். இந்த மாதிரி நம்ம புள்ளி போட்டால் தான் பூசுகிறப்ப கலவை கரெக்டாக மேலேயே நிற்கும். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சேஃப்டியோடு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இங்கே பாருங்கள் தலைக்கு மேலே டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக தலைக்கு ஒரு டவுல் கட்டிட்டேன், காகிள்ஸ் போட்டுட்டு சேஃப்டிக்காக கண்ணில் எந்த டஸ்ட்டு படக்கூடாதுன்றதுக்காக, நோஸ் கவர் போட்டுட்டேன் அந்த டஸ்ட்டு நம்ம சுவாசிக்கக்கூடாதுன்றதுக்காக, மிஷின் நம்ம கையில் பிடிக்கிறப்ப ஹீட் ஆகக்கூடாது, வேறு எதுவும் அதை அடிபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் க்ளவுஸும் போட்டுக்கிட்டேன். ஷாக் ப்ரூ எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, மிஷினில் ஏதாவது ஏறாக இருந்தாலும் நமக்கு ஷாக் வரக்கூடாதுன்றதுக்காக தான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் சேஃப்டியாக மேலே கூட ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. நான் இப்போ போடலை, நான் வீடியோக்காக கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண போகிறேன்றதுனால நான் போடலை. இங்கே பாருங்கள் காதுக்கும் இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸெட் மாதிரி வாங்கி போட்டிருக்கேன், நீங்களும் ஒரு எக்ஸெட்டோ இல்லை இது ஏர்பீஸோ போட்டுக்கோங்க, நல்ல சேஃப்டி தான் உங்களுக்கு, சத்தம் அதிகமாக ஒரு மிஷினில். இந்த பாருங்கள் நான் இப்போ இந்த மிஷினில் தான் எப்படி கிரைனிங் பண்ணலான்றது சொல்லித்தர போகிறேன். மிஷின் இது வாடகை 100 ரூபாயிலேருந்து கிடைக்குங்க. நீங்கள் ஒரு மிஷினை வாடகை வாங்கி நல்ல மிஷினை வாங்கி வாங்க, எப்படி நம்ம புள்ளி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணணும். இங்கே பாருங்கள் வீல் பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்குது. இப்போது ரொட்டேஷன் இருக்கிறப்ப இங்கே பாருங்கள் சும்மா இப்படி ஆயிட்டுனா போதும், நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புள்ளி போட்டால் போட்டுங்க. டஸ்ட்டு இதை வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணுறப்போ போகிற டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இதுவாக போகுது. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நோஸ் கவர் போடாமல் வேலையே செய்யாதீங்க, நோஸ் கவர் காகிள்ஸு ஏர்பீஸ்னு எதுவும் போடாத வேலையே செய்யாதீங்க. இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் கிரைண்ட் பண்ணதுக்கு எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் நான் எப்படி புள்ளி போட்டிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் மோல்டிங்கில் புள்ளி போடணும். பாருங்கள் எந்த மாதிரி நான் எப்படி போட்டிருக்கேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடைவெளியில் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டாட் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி தாங்க நம்ம சீலிங்கில் புள்ளி போடணும். இதை பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இடைவெளி இருந்தால் போதும், இந்த அளவுக்கு சின்னதாக டாட் இருந்தால் போதும். பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
சரிங்களா? உங்களுக்கு பிடிப்போம், நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. ரொம்ப டெப்த்து வேண்டாம் சரிங்களா, ரொம்ப டிஸ்டன்ஸ் வேண்டாம், கிட்ட கிட்ட போடுங்க. ரொம்ப டெப்த் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 சென்டிமீட்டர், 1 mm போதும்னு நினைக்கிறேன். 1 சென்டிமீட்டர் நீங்கள் உள்ளே போனாலே போதும், இல்லை 1.5 mm உள்ளே போனால் போதும், அந்தளவுக்கு டெப்த்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி நல்லா போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கெட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், குடிப்பு நல்லாயிருக்கும். பாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.